வணக்கம். இந்த பதிவு வந்து சிஏஏ பற்றி. இந்தியாவுக்கு வந்து மதசார்பற்ற நாடு அப்படின்னு ஒரு பேர் இருந்துச்சு. இப்போ போகிற போக பார்த்தா இந்தியா வந்து மதம் சார்ந்த நாடு அப்படின்னு ஆயிடும் போல் இருக்குது. இதுக்கு பதிவுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஆர்டிகல் 14 அப்படின்னு இந்தியன் கான்ஸ்டியூஷனில் ஒரு பார்ட் இருக்குது, அந்த பார்ட்டை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த ஆர்டிகல் 14 என்ன சொல்லுதுன்னா, சட்டத்துக்கு முன்பதாக எல்லாருமே சமம் அப்படின்றத வலியுறுத்துது. இந்தியா முழுக்க வந்து போராட்டங்கள் வெடிச்சிருக்கு. இதுக்கு காரணம் வந்து ரெண்டு விஷயம். ஒன்று சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், இன்னொன்று வந்து என்ஆர்சி. இந்த என்ஆர்சி அப்படின்றது வந்து நேஷ்னல் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் சிட்டிசன்ஷிப் அப்படின்றது அசாமில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்தாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. எதுக்கு அசாமில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அப்படின்றது தான் இப்போது கேள்வி. காரணம் என்னென்னா, அசாமுக்கு பங்களாதேஷிலேருந்து இல்லீகலாக முஸ்லீம்ஸ் வந்து அங்கேருந்து வந்து இங்கே தங்கிட்டாங்க, அசாமில் தங்கிட்டாங்க. இப்போ இவங்கள பற்றின கணக்கெடுப்பு எடுக்கணும் அப்படின்றதுனால இந்த என்ஆர்சியை வந்து அசாமில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்தாங்க. இப்போ நான் போன மாதம் வந்து அசாம் போயிருந்தேன். அப்போ போனப்போ இந்த பங்களாதேஷ் முஸ்லீம்ஸ் தங்கியிருந்த இடத்துக்கு போய் பார்த்தேன். அந்த இடம் வந்து ரொம்ப பெருசாலாம் இல்லை. நம்ம ஊரில் ஒரு சின்ன ஏரியா எப்படி இருக்கும், ஒரு ஸ்லம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏரியா எப்படி இருக்குமோ அப்படி தான் அந்த இடம் இருக்குது. ஆனால் ஏன் வந்து என்ஆர்சி அங்கே போட்டாங்க அப்படின்னு நம்ம வந்து உள்ளே போய் பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது அசாமில் வந்து வேலையில்லா திண்டாட்டம் அதிகமாக இருக்குது. அசாமில் இருந்துக்கிற மக்கள் வந்து அங்கேருந்து இடம்பெயர்ந்து வேறு மாநிலங்களுக்கு, குறிப்பாக வந்து சவுத் இந்தியா, தமிழ்நாடு அந்த மாதிரி இடத்துக்கு வந்துடுறாங்க. அப்படின்றதுனால முஸ்லீம்ஸுக்கு அதிகமாக பங்களாதேஷ்லேருந்து வந்த முஸ்லீம்ஸ் வந்து இந்த வேலைகள்லாம் எடுத்துடுறாங்க. அப்படிதுக்காக இந்த ஒரு என்ஆர்சி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்தாங்க. அப்படி பார்க்கும்போது இதில் வந்து குறிப்பாக ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா, நீங்கள் வந்து உங்களுடைய சிட்டிசன்ஷிப்பை ப்ரூவ் பண்ணணும். எப்படி அப்படின்னா, நான் வந்து இந்திய பிரஜை தான், நான் வந்து இந்திய குடிமகன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குற டாக்குமெண்ட்ஸை வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்தியன் சிட்டிசன்ஷிப்புன்னு சொல்லிட்டு ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க. இப்போது அதை தொடர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ட் கொண்டு வந்திருக்காங்க. என்னென்னா, இதுக்கு இதோட சீர்திருத்தம் தான் இந்த சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் அசாமில் வந்து அங்கே வந்திருக்க இல்லீகல் முஸ்லீம்ஸ், பங்களாதேஷி முஸ்லீம்ஸ் வந்து தங்களை வந்து ப்ரூவ் பண்ணிக்க முடியாது, நான் வந்து இந்திய சிட்டிசன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கான எந்த டாக்குமெண்ட்டும் காட்ட முடியாது. அப்படி காட்ட முடியாத பட்சத்தில் அவங்க இந்தியன் சிட்டிசன்ஷிப் இல்லை அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் இந்த சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்டை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்டில் ஒரு அம்சம் இருக்குது. என்னென்னா, இந்த வெளியிலேருந்து வெளிநாட்டிலேருந்து வந்தாங்க இல்லைங்களா, அதாவது மூணு நாடு குறிப்பிடுறாங்க. ஒன்று பாகிஸ்தான், இன்னொன்று பங்களாதேஷ், இன்னொன்று ஆப்கானிஸ்தான். இங்கிருந்து இடம்பெயர்ந்து வந்த மக்கள், அதாவது இல்லீகலாக இடம்பெயர்ந்து வந்த மக்களில் ஒரு 6 மதத்தை சார்ந்தவர்களுக்கு மட்டும் விலக்கு அளிக்கிறாங்க. என்னென்ன மதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிந்து, கிறிஸ்டியன், சீக்கு, புத்திசம், பார்சி, ஜெயினிசம். இந்த மதத்தை சார்ந்தவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து விலக்களிக்கிறதா இந்த வந்து இந்த சட்டம் வந்து சொல்லுது. இஸ்லாமியர்களுக்கு இதில் வந்து இடமே இல்லை. இன்னொன்று என்னென்னா, இதற்கு முன்பதாக நம்ம வந்து இன்னும் டீப்பாக உள்ளே போய் பார்க்கணுன்னா, சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955 என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த இந்தியாவில் இருக்கிறவங்க எல்லாருமே ஈக்குவல் தான், அவங்க வந்து சட்டத்தின் கீழ் எல்லாருமே ஈக்குவல் அப்படின்னு சொல்லுது. ஆனால் இப்போ இந்த சிஏஏ வந்து என்ன சொல்லுதுன்னா, இந்த முன்னாடி இருந்த சிட்டிசன்ஷிப் ஆக்ட் இருக்குது பார்த்தீங்களா, 1955, இதை வந்து மாற்றுறதுக்கு தான் இந்த சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி எல்லோரும் ஈக்குவலாக பார்த்துருந்தோம், இப்போ அப்படி நாங்கள் பார்க்க முடியாது. இந்த சிட்டிசன்ஷிப் ஆக்டில் 1955 கூட நீங்கள் வந்து வெளியிலேருந்து, அதாவது வெளிநாட்டிலேருந்து இங்கே வந்து இல்லீகலாக தங்கியிருக்கீங்க அப்படின்னா, தங்கிற பட்சத்தில் 11 வருஷம் கண்டினியூஸாக நீங்கள் வந்து 11 வருஷம் இந்தியாவில் தங்கினீங்கன்னா நீங்கள் வந்து சிட்டிசன்ஷிப்லாம் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போது இந்த சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் வெறும் 5 வருஷம் தங்கினா போதும், நீங்கள் வந்து இந்தியன் சிட்டிசன் ஆகலாம் அப்படின்னு வந்து இந்த சிஏஏ சொல்லுது. ஆனால் யாரெல்லாம் ஆகலாம் அப்படின்னா, வெறும் இந்த 6 மதத்தை சார்ந்தவர்கள் மட்டும்தான் இந்தியன் சிட்டிசன் ஆக முடியும். ஆனால் இஸ்லாமியர்கள் இதில் ஆகவே முடியாது. அதுதான் வந்து நான் முன்னாடி சொன்னேன், ஏன் அசாமில் வந்து இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்தாங்க அப்படின்னா, அசாமில் வந்திருக்கிறவங்க அதிகபட்சமாக இல்லீகலாக வந்து வந்தவங்க யாருன்னா, பங்களாதேஷ்லேருந்து வந்த இஸ்லாமியர்கள் தான் அங்கே இருக்காங்க. அப்போது நீங்கள் என்ஆர்சி வச்சு ஃபில்டர் பண்ணிடுறீங்க. என்ஆர்சி வச்சு என்ன பண்ணுறீங்க, இவங்கெல்லாம் வந்து இந்தியன் சிட்டிசன்ஷிப்புக்கான ப்ரூஃப் வச்சு இல்லை அப்படின்னு நீங்கள் ஃபில்டர் பண்ணியாச்சு. இப்போது சிஏ வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா, இதில் யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும், இந்த 6 மதத்தை சார்ந்தவர்களுக்கு மட்டும்தான் இந்தியன் சிட்டிசன் ஆகிற உரிமை இது இருக்குது, சட்டம் இருக்குது. மீதி இஸ்லாமியர்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஆகவே முடியாது. பங்களாதேஷிலிருந்து வந்த
இஸ்லாமியர்கள் அசாமில் தங்கியிருக்கிறவங்கள என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து தனியாக ஒரு அகதிகள் முகாம் அமைச்சு அங்கே அவங்கள வந்து பாதுகாக்கலாம் அப்படின்னு அரசாங்கம் முடிவெடுத்திருக்கு. இல்லை, முக்கியமாக நான் குறிப்பிட வேண்டியது என்னென்னா, தமிழ்நாட்டுக்கு இலங்கையிலிருந்து வந்த நம்மளுடைய தொப்புள் கொடி உறவுகளான இலங்கை தமிழர்களில் இதில் பாதிக்கப்பட போகிறாங்க. அவங்கள வந்து எப்படி இஸ்லாமியர்களை வந்து ட்ரீட் பண்ண போதோ இந்த ஆக்ட் அதே மாதிரி தான் நம்மளுடைய தமிழ் மக்களையும் வந்து ட்ரீட் பண்ண போகிறாங்க. இலங்கையில் வந்த தமிழ் மக்களையும் இது வந்து ட்ரீட் பண்ண போகுது. இதை குறித்து வந்து என்னென்னா, நாடாளுமன்ற உறுப்பினர் மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் வந்து ராஜ்யசபாவில் பதிவு செய்கிறாரு. கிட்டத்தட்ட 60,000 பேர் வந்து தமிழர்கள் வந்து இங்கே வாழறாங்க, இலங்கை தமிழர்கள் வாழறாங்க. அவங்களுக்கு என்ன செய்யறது, இவ்வளோ நாள் இருக்காங்க, 30 வருஷமாக இருக்காங்க, அவங்கள போய் நீங்கள் திடீர்னு வந்து ப்ரூஃப் கேட்டு அவங்கள வந்து வெளியில் போ, இல்லைனா வந்து மறுபடியும் மீண்டுமாக அகதிகள் முகாமுக்கு போனால் அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை பற்றின எந்த வந்து அக்கறையும் வந்து அரசாங்கங்கள் காட்டவே இல்லை. ஆந்திரப்பிரதேசை சேர்ந்த மித்துன் ரெட்டி அப்படின்னு ஒரு எம்பி வந்து ஒய்எஸ்ஆர் காங்கிரஸை சேர்ந்தவர் என்ன சொல்கிறாருனா, எங்கள் ஊர்லேயே வந்து இலங்கை தமிழர்கள் வாழ்கிறாங்க, அவங்களும் இதில் பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் நம்பூர் ஆளுங்க வந்து இதை பற்றி எதுவுமே பேசாமல் திரும்பி இந்த ஆக்டை வந்து ஒத்துக்கிட்டு திரும்பி வந்துட்டாங்க. இப்போ என்னென்னா, நீங்கள் வந்து இந்த ஆக்டு மூலிமா, இந்த சிஏஏ மூலிமா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, 6 மதத்தை சார்ந்தவர்களை இந்தியாவில் வந்து வாழறதுக்கான உரிமை தரீங்க, அவங்கள சிட்டிசனாக ஒத்துக்க பார்க்குறீங்க. 5 வருஷம் வாழ்ந்தால் போதும், நீங்கள் வந்து சிட்டிசன் ஆகலாம் அப்படின்னு அலோவ் பண்ணுறீங்க. ஆனால் இதில் அதிகமாக பாதிக்கப்படுற பொறுத்து யார்னா, இஸ்லாமியர்கள். ஆனால் அவங்கள வந்து நீங்கள் கண்டுக்காமல் விட போகிறீங்க. ஏன் தெரியல, இது எதன் அடிப்படையில் வந்து நீங்கள் வந்து, அவங்களும் மக்கள் தான், அவங்களும் மனிதர்கள் தான், அவங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு கன்சிடர் பண்ணியிருக்கலாம், ஆனால் நீங்கள் பண்ணாமல் விட்டுட்டீங்க. இந்த சட்டத்துக்கு எதிராக இந்தியா முழுக்க வந்து போராட்டங்கள் போய்கிட்டே இருக்குது. இதில் குறிப்பிடத்தக்க விஷயம் என்னென்னா, இதில் போராடுற அநேக பேர் இந்துக்கள் தான். இந்துக்கள் தான் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவு தெரிவித்து போராடிக்கிட்டு இருக்காங்க. இதுலேருந்தே தெரியும், இந்தியா அப்படின்றது ஒரு மதசார்பற்ற நாடு. இங்கே எல்லோரும் வாழணும், எல்லோரும் ஒற்றுமையாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ எல்லாருக்கும் வந்து இஸ்லாமிய நண்பர்கள் இருக்காங்க, எல்லாருக்கும் வந்து மற்ற மத நண்பர்கள் இருக்காங்க, எல்லாமே ஒரு ஒன்றா வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஏன் இந்த மாதிரி வந்து ஒரு புது சட்டம் போட்டு எல்லாரும் பிரிக்கணும் அப்படின்னு தெரியல. இப்போ இந்தியா முழுக்க வந்து போராட்டங்கள் போய்கிட்டு இருக்கு. இதன் காரணமாக வந்து இந்தியாவில் நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நெட் வந்து ஷட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு பேச்சுரிமை அப்படின்ற உரிமை, பேச்சுரிமை அப்படின்றது இந்திய சிட்டிசனுக்கு எல்லாருக்கும் இருக்குது, ஆனால் வந்து அது பேசக்கூடாது அப்படின்றதுனால வாண்டடாக வந்து இன்டர்நெட்லாம் கட் பண்ணி வச்சுருக்காங்க. அசாமில் வந்து நேற்று தான் வந்து இன்டர்நெட் வந்து அலோவ் பண்ணியிருக்காங்க. அவங்க மக்கள் நேற்று வந்து, என்னுடைய நண்பர் ஒருத்தர் வந்து காலையில் தான் எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுறாரு, நாங்கள் வந்து சேஃபாக இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, பேச்சுரிமையை வந்து தடுக்கிறீங்க. இந்தியன் சிட்டிசன் யாருமே பேசக்கூடாது, இதை பற்றி நிறைய பேசக்கூடாது, பரவக்கூடாதுன்னு சொல்லிட்டு அது இன்டர்நெட்டை வந்து ஷட் டவுன் பண்ணி வச்சுருக்கீங்க. எனக்கு என்னவோ தவறாக தெரியுது. மக்களுக்கு உரிமை இருக்குது, பேசட்டும், அவங்க நல்லது சொல்லட்டும் இல்லை கெட்டது சொல்லட்டும், அதை வந்து நீங்கள் அதுக்கப்புறம் வந்து திருத்திக்கலாம். அவங்க நல்லது சொன்னால் வந்து வரவேற்கலாம், கெட்டது சொன்னால் இப்போ இந்த தப்பு சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிக்கலாம். ஆனால் பேசுறதுக்கு உரிமை நீங்கள் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். எல்லாருக்கும் உரிமை இருக்குது, கண்டிப்பாக பேசி ஆகணும். இந்த போராட்டங்களில் வந்து கிட்டத்தட்ட அசாமில் மட்டுமே வந்து 21 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. நேற்று மங்களூரில் 2 பேர் போலீஸ் சுட்டதில் வந்து செத்துட்டாங்க. லக்னோவில் வந்து ஒருத்தர் வந்து இறந்துருக்காரு. இப்படி நிறைய பேர் உயிரிழப்பு ஆகிக்கிட்டே இருக்குது. இவங்களெல்லாம் நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா, இவங்களாம் இஸ்லாமியர்களா அப்படின்னா கிடையவே கிடையாது. இவங்கள் இந்துக்கள் தான், இந்துக்கள் தான் போராடி கொண்டு இருக்கிறார்கள். இந்தியா அப்படின்றது ஒரு மதசார்பற்ற நாடு, இங்கே எல்லாருமே இணக்கமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். தயவுசெய்து இந்த மாதிரி ஒரு சட்டங்களை போட்டு தயவுசெய்து மக்களை பிரிச்சிடாதீங்க. எங்கேருந்து வந்தாலும் சரி, அவர்களும் மனிதர்கள் தான். இவ்வளோ நாள் நாங்கள் அப்படி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம எல்லாரையும் வந்து அவங்க வந்துட்டாங்க அப்படின்னு இடம் கொடுத்துருக்கோம், அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கோம், அவங்கள வந்து பாதுகாத்துட்டு இருக்கோம். அதே மாதிரி தொடர்ந்து செய்வோம். என்ன ஆகிடப்போகுது, இப்போ பெருசாக சொல்லலாம். என்னென்னா, இந்தியாவில் ஏற்கனவே வந்து வேலையில்லா திண்டாட்டம் போய்கிட்டு இருக்கு, பாப்புலேஷன் அதிகமாக இருக்குது. ஏன்னா இந்த பொருளாதாரம் தெரிஞ்சவங்க வந்து சொல்லுவாங்க, முதல் ப்ராப்ளமே என்னென்னா பாப்புலேஷன் தான், இங்கே வந்து எக்ஸஸ் ஆஃப் பாப்புலேஷன் இருக்குது, அதனால் வந்து எங்களால் வந்து வேலை வாய்ப்பு தர முடியல அப்படின்னு சொல்லலாம். இருந்துட்டு போட்டோமே, இவ்வளோ நாள் இருந்துட்டாங்க, எங்கள் தமிழ் மக்கள் 60,000 பேர் இருக்காங்க, இவ்வளோ நாள் 30 வருஷமாக வாழ்ந்துட்டாங்க, அவங்களும் அங்கங்கே ஏதோ வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி வந்திருக்க மக்களையும், பங்களாதேஷ்லேருந்து, பாகிஸ்தான்லேருந்து, ஆப்கானிஸ்தானில் வந்த மக்களுக்கு ஏதோ சிறு சிறு வேலையை கொடுத்து அவங்க வந்து இங்கே பிழைப்பு நடத்தட்டும், எல்லாரும் ஒன்றா வாழலாம். நிச்சயமாக இந்தியா வந்து நல்ல ஒரு மதசார்பற்ற நாடாக இருக்கும். நன்றி, வணக்கம்.